ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் குல்மம். ஆப் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் ஆப் செய்யணும் சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ். என்ன குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உங்களுக்கு பிடிச்சமானது ஒன்று செய்ய போகிறேன் பாருங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கு, ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சுகர் ஒரு சுகர் எடுத்துருக்கேன் நான். சுகரு மில்க் ஆஃப் லிட்டரை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுட்ரு, ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு தேவையானது என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி. நான் வந்து இந்த ஃப்ரூட் எடுத்துக்க, மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன், ஆப்பிள், பனானா, இது மூணு தான் போட போகிறேன். அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்கள் இஷ்டம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பாலை கச்சி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பால் சூடாக வச்சுருந்தேன் நான், நல்லா சூடாகிடுச்சு, நல்லா கொதி வந்துட்ருக்கு. சுகர் பார்த்திங்க வச்சுங்க, ஆஃப் லிட்டர் மில்க்குக்கு இந்த ஸ்பூனில் 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான், 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 8 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இதுலேயும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து, இந்த கிட்டியாக இருக்கும் எடுத்து, கொஞ்சோண்டு சும்மா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் பார்த்திங்களா, அந்த பாலில் இந்த கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது சூடு வச்சு ஆறின பாலுங்க, இது கொஞ்சம் அதில் போட்டு கலந்துருக்கேன் நான். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். என்ன எடுத்து வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. சுகரம் போட்டுருவோம். கொஞ்சோண்டு பாலில் 2 ஸ்பூன் கார்ன் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன், சுகரம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம், நல்லா திக்காக ஆரம்பிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ திக்காகுது பாருங்கள். பால் நல்லா திக்காக இருக்குன்னு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் எடுத்துக்க வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கேன் நான். கஸ்டர்ட் கொஞ்சம் திக்கானதான் நல்லாயிருக்கும். சாரி, கார்ன்ஃப்ளோர் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு. சாரி, கஸ்டர்ட் போடுறது கார்ன்ஃப்ளோர் சொல்லிட்டேன். கஸ்டர்ட் போடுறது 2 ஸ்பூன் போட்டாலே போதும், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. 1/2 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போட்டு நல்லா திக்னஸ் வந்துடும். இது நல்லா கொஞ்சம் இதாக ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஆற வைக்க போகிறோங்க, ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இங்கே வெயில் நாள் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து ஃப்ரூட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரூட்டெலாம் போட்டு சாப்பிட போகிறோம். இதே இது நம்ம குளிர் பிரதேசத்தில் இருந்தோம்னாக்கு இது இப்படி சூடாகவேவும் சர்வ் பண்ணிடுவாங்க. சூடாக எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடுதலாக போட்டுருவாங்க, போட்டுட்டு அதை இது சூடாகவே பரிமாறிடுவாங்க. இப்போ நம்ம இங்கே வெயில் இருக்கிறனால இப்போ சில்லுன்னு ரெடி பண்ணுது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க, ஆறட்டுங்க. இது ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து வந்து ஃப்ரூட்டை கட் பண்ணி அதில் உள்ளே போட்டுக்கலாம். பாருங்க குட்டி, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, எவ்வளோ திக்னஸ் இருக்குங்க பாருங்க. அது எப்படி வரும் சொல்லிட்டு கரெக்டாக 2 ஸ்பூன் போட்ட போது அது கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட். இப்போ நம்ம இங்கே வெயிலாக இருக்கிறனால வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோங்க, ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு வெண்டிருக்கோம். இப்போ இதுக்கு பாருங்க, நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் சொல்லிட்டு, இந்த முந்திரி பருப்பு ட்ரையாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், கீலையும் ஃப்ரை பண்ணேன், ட்ரையாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பனானா 2, இது பொம்மை நைட்டு, இது ஒரு பழம் ஃபுல்லாக இருக்குங்க, இது ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக, அது பாராப்பழம் மட்டும் 2 தான் எடுத்துருக்கேன் நான். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்பிள் போட்டுக்கலாம். அது பனானா ஹனி வந்து நம்ம இஷ்டந்தேன், அங்கே சர்வ் பண்ணுறப்ப வேணும்னா மேலாக போட்டுக்கலாம். ஆனால் மேலாகவே தான் போட போகிறேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பழத்தையும் நான் ஒரு பழம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க தனியாக, இப்போ தான் கட் பண்ணேன் ஃப்ரெஷ்ஷாக. மிச்சர் அந்த வெளியே வச்சுருக்கேன் பாருங்க, அது ஒன்று மட்டும் ஜில்லுன்னு ஆகட்டும், ஜில்லிட்டு திரும்ப இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது வரும். அது பழம் ஹீட்டாக இருந்தால் இப்போ வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால அதுவும் ஜில்லுன்னு இருக்குது. கஸ்டர்டு ரெடி பண்ணிச்சு, ஜில்லுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ இருக்கு சொல்லிட்டு இந்த இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரூட்டி புட்டியும் செரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வச்சுக்கலாம்.
இப்போ பார்ப்போம் எப்படி சர்வ் பண்ணலாம் சொல்லிட்டு. இந்த சர்விங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இது ஒன்றா ஒரு 2 ஹவர் வச்சுருந்தேன் நான். இப்போ வச்சுட்டு நீங்கள் வந்து அதேமாதிரி ஒரு 2 ஹவரில் வச்சுட்டிங்க வச்சுங்களேன். வச்சுட்டு இல்லாட்டி மார்னிங்கே கூட பெண்ணி வச்சுட்டிங்க. இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் ஈவினிங் வரப்போ கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரூட் சாப்பிடாத அளவுக்கு கஸ்டர்டில் போட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வேறு எப்படின்னா நல்லா அதில் மிக்ஸ் ஆகிதுனா வரும். அதனால் சின்ன குழந்தைங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் பேபினா வெறும் நீங்கள் பனானா மட்டும் போட்டு அதில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போல பாருங்கள் மேலாக கொடுத்து போகிறாங்க. அது ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது மேலே போட்டுக்கணும். அப்படியே ஆப்பிள் அப்புறம் இந்த ட்ரூட்டி புட்டி வச்சுருக்கேன் பாருங்க. அது வந்து இஷ்டம் தாங்க, நம்மளுக்கு இருந்தால் போடுங்க. நான் அந்த கேக்கு இதெல்லாம் சேர்ந்தால வச்சுருக்கேன், இருந்தால் போடுங்க, லேட்டி விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ பாருங்க குட்டீஸ்மா, நம்ம சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த செரி ஒன்று மேலாகும் வச்சாச்சு, இதுவே மேலே விட்டு செரி வச்சாச்சு. ஹனியும் சொல்லியிருந்தேன் நான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஊற்றுக்கங்க. அது நான் ஏற்கனவே நிறைய இனிப்பு சாப்பிட்றதுனால போட்டுரு மேலாக. இன்னொன்று வந்து குட்டீஸ்மாம், நீங்களாம் வந்து இப்போ நான் 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன், நீங்கள் வந்து அதில் எக்ஸ்ட்ராவே போடணும். 10 ஸ்பூன் போட்டேன் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் திரும்பி 2 ஸ்பூன் போட்டேன் நான் பாருங்கள் மேலே. நானே போட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்க குட்டீஸ் மாமா, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க குட்டீஸ்மா. எனக்கு குட்டீஸ் நீங்களும் வாங்கிட்ட சொல்லி ஃபுல் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஆப் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் உடனே தெரியப்படுத்துங்கள். பாய் குட்டீஸ், டேக் கேர். உங்கள் சூப்பர் கூல் மாம்.